எந்த மனிதன் பிறருக்கு சூழ்ச்சி செய்து வாழ்கின்றானோ, பிறரை வீழ்த்த வேண்டும், நசுக்க வேண்டும், இல்லாமலாக்க வேண்டும் என்று எந்த ஒரு மனிதன் சூழ்ச்சி செய்து வாழ்கின்றானோ, அவன் நிச்சயமாக வறுமையில் தான் மரணிப்பான் என்பதை மக்கள் கண்கூடாக கண்டிருக்கிறார்கள் என்ற யதார்த்தத்தை இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌசியா ரஹிமுல்லாஹ் அவர்கள் தனது இகாதத்துல் லஹ்ஃபான் என்ற நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே நாம் பிறரை வீழ்த்த வேண்டும் என்று நாம் சதி செய்து எங்களை நாங்கள் வறுமையிலே ஆழ்த்தி, அது உலகியல் சார்ந்த வறுமையாகவும் இருக்கலாம், மறுமையினுடைய வறுமையாகவும் இருக்கலாம். இந்த இரண்டு விதமான வறுமையிலும் நாம் எம்மை போட்டுக் கொள்வதை விட்டு தவிர்ந்து நாம் எம்மை வளப்படுத்தக்கூடிய பொருளாதார ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, எங்களை நாங்கள் வளப்படுத்தி அல்லாஹுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ முயற்சிப்போம். அடுத்தவனை வீழ்த்த வேண்டும் என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் தான் வீழ்ந்து போவோம். எனவே வாழ்வோம், வாழ வைப்போம். இதை நாங்கள் உள்ளத்திலே பதித்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.